மந்தவெளி பஸ் ஸ்டாண்டை சேர்ந்த பிச்சைக்காரர்களின் தலைவர் இப்போது தலைவருக்கு பொன்னாடை போர்த்துவார். என்னையா ஹால்ல யாரும் விடுறதுன்னு யோசிச்சே இல்லையா சார்? ஏதோ உதவி கேட்போர் சங்கம் பணத்தை கட்டிட்டு போனாங்க, கடைசியில பார்த்தா பிச்சைக்கார கூட்டமா இருக்கு சார். ஒரே நாத்தம் பாயா. என்னை தலைவர் பதவியிலேயே அமர வைத்து, சந்தோஷத்திலே மூழ்க வைத்து, வேறு யாருக்குமே கிடைக்காத பாக்கியத்தை எனக்கு ஏற்படுத்திக் கொடுத்த உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்வதென்றே தெரியவில்லை. அதனால தாண்டா உன்ன தலைவன் ஆக்கியிருக்கானுங்க, தலையாற்றவன் தாண்டா தலைவன். தொண்டர்களே, தோழர்களே, எதிர்கால தலைவர்களே, உங்களுக்காக, உங்கள் நன்மைக்காக, உங்கள் நலனுக்காக இந்த உயிரையும் விட தயாராக இருக்கிறேன். அதுவே உன்னை விட்டா போதும்னுதான் இருக்குது. உங்களுக்கு ஒரு சிறு இழிவு என்றாலும் என்னுடைய இதயம் சுக்குநூறாக வெடித்து விடும். எனது தோழர்களே, இதுவரை பிச்சைக்காரர்கள் என்று அழைத்த நம்மை இக்கணம் முதல் உதவி கேட்போர் என்று அழைக்கப்பட வேண்டும். இது நான் தலைவர் பதவி ஏற்றவுடன் எடுத்த முதல் முடிவு. நம் நாட்டில் உள்ள எல்லா சங்கத்திற்கும் சொந்த கட்டடம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சங்கத்திற்கு மட்டும் சொந்த கட்டடம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. தலைவா, நமக்கு எதுக்கு கட்டடம்? இந்த மாதிரி கூட்டத்தில் பெரிய பெரிய ஹோட்டல் நடந்துட்டு போக வேண்டியதானே தலைவா? போய் உட்காருப்போம். போ. இந்த மாதிரி குறுக்கால பேசுறது உன்னுடைய தப்பு இல்ல, பழைய தலைவருடைய பழக்க வழக்கம். கட்டடம் உங்களுக்காடா கேக்குறான், அவனு கேட்டுக்கிறான்டா. பாருங்க, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நேரத்தில் நீங்க பேசலாம், இடையில பேசுறீங்க சபையை விட்டு தள்ளி வச்சிருவோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த மைக்கு என் கைக்கு வரலன்னா நான் இருக்க மாட்டேன், நீங்கள இருக்க மாட்டீங்க. தோ அந்த ஆள் பேச சொல்லுங்க. பாங்க, வா. என்னென்ன ரீல் விடணுமோ விடு, போட போட. அடுத்தவன இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறேன். மந்தைவெளி பஸ் ஸ்டாண்ட் பிச்சைக்கார சங்க தலைவர் அவர்களே, ராயபுரம் மீன் மார்க்கெட் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, வண்ணாரப்பேட்டை பூங்கா பிச்சைக்கார தலைவர் அவர்களே, இன்னும் மெட்ராஸில் எவ்வளவோ இடங்களில் இருக்கும் பிச்சைக்கார தலைவர் அவர்களே, பிச்சைக்கார தொண்டர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் அம்மா ஆயே வணக்கம். சங்க கட்டடமும் நாம எப்படி இருக்கணுங்கிறதா இப்ப முக்கியம். ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு தெருவுல, ஏதோ ஒரு மூலையில அஞ்சு பைசாவோ பத்து பைசாவோ பிச்சை எடுத்தேங்கிறதுக்காக இன்னைக்கு நீ தலைவனாகிட்ட. மக்களை நீ சந்தித்து எத்தனை வருடங்கள் ஆகிறது? நான் மக்களோடு மக்களாக ரத்தத்தின் ரத்தமாக ஊறிக்கொண்டிருக்கிறேன். என்னை கேளுங்கள், என்ன செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். சொல்லுங்க தலைவா. எஸ் கமின். பத்து தெருவுக்கு மேல ஒருத்தன் பிச்சை எடுத்தான்னா அவனுக்கு வேற எந்த ஏரியாவுமே கொடுக்காதீங்க. அதே மாதிரி காலம் காலமாக அம்மா தாயே அப்படின்னு கெஞ்சுற பழைய வார்த்தைகளை ஒதுக்கிட்டு இன்று முதல், இந்த நிமிஷம் முதல் மம்மி டாடி என்றுதான் நாம் பிச்சை எடுக்க வேண்டும். எங்கே சொல்லுங்கள், மம்மி டாடி. ஆஹா, இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது காதிலே தேன் வந்து பாய்கிறது. ஆட்டோ வாங்கி கொடுத்துருக்கோம், பத்து பேத்துக்கு டாக்ஸி வாங்கி கொடுத்துருக்குறோம், பத்து இருபத்தஞ்சு பேத்துக்கு வேன் எல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறோம். இந்த அக்கௌண்ட்ஸ் பாக்குறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்கு. ஆனா எவனோ ஒருத்தன் என்னைக்கோ ஒரு நாள் பிச்சை எடுத்து வந்தானான்னு என்ன கேட்டது என் பசங்க கேட்டு துடிச்சு போயிட்டாங்க. அதனுடைய விளைவு நான் இங்க வந்து நிக்கிறேன், நீ என்ன சந்திக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். இந்த பத்து ரூபா புடிங்க, அதுல போடு, நான் டச் பண்றது இல்ல. சம்படி கெட்டிங் 5 ரூபீஸ், பட் ஐ எம் கெட்டிங் 10 ரூபீஸ். நீ நம்ம ரூட்டுக்கு வந்துட்டியா? நான் சும்மா தான் இருந்தேன், நீ தான் மூக்கு சொரிஞ்சு விட்டேன். ஆமா, நான் மூக்க சொரிஞ்சு விட்டேன், இப்ப நீ என் நாக்கையே சொரிஞ்சு விட்டேன். மவனே, நீ இந்தியாவில் தான் டூர் போக முடியும். ஐ அம் வேர்ல்ட் டூர். இனிமேல் பாப்போம். மீட்டட் மம்மியும் நீயே, டாடியும் நீயே, அன்புடனே ஆதரிக்கும் காடும் நீயே. மம்மி டாடி, ஒயிட் ரைஸ் வெள்ளச்சாமி வந்திருக்கேன், ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போயா,
அப்படி எல்லாம் சொல்லப்படாது, ஏதாவது போடுங்க. ஒண்ணுமில்ல போடா. ஆஹா, இனிமே உனக்கு மரியாதை இல்லடா. உலக விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாரா? ஓஹோ, நீங்களா வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சீங்களா? வராம என்னப்பா பண்ணுவேன்? நான் எவ்வளவு மரியாதையா வெளியில நின்று ஏதாவது இருந்தா போடுங்கன்னு கேட்டேன். நீ இல்லன்னு சொல்றத வெளியில வந்து சொல்லிருக்கலாம்ல? அது என்ன வீட்டுக்குள்ள இருந்துட்டு குரல மட்டும் வெளியே அனுப்புறேன்? எங்களை பார்த்தா உங்களுக்கு என்ன அவ்வளவு கேவலமா தெரியுதா? வீட்டுக்குள்ள இருக்கிற நாய் கூட எங்களை பார்த்தா வெளியில வந்துடா குலைக்குது. நீ வர்றதுக்கு என்னடா கேடா? என்கிட்ட ஒண்ணும் இல்ல, மரியாதையா வெளில போடு. உங்ககிட்ட ஒண்ணும் இல்ல, ஒத்துக்கிறேன். வீட்டுக்குள்ள இருக்கிற ஏதாவது எடுத்துட்டு வந்து போடு. வீட்டுக்குள்ளேயும் ஒண்ணும் கிடையாது. அப்ப என் கூட வா. ஐயோ, உங்ககிட்டயும் ஒண்ணு இல்ல, வீட்லயும் ஒண்ணு இல்ல, வெறும் வீட்டுல உட்காந்துட்டு என்னடா பண்ண போற? என் கூட வா. அஞ்சு தெருவுல பிச்சை எடுத்து கொடுக்குறேன், அதை எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு என்ன மாதிரி வர்றவங்களுக்கு இல்லன்னு சொல்லாம போடு. இருக்கு. அப்ப குடு இந்த 5 ரூபா. இத நான் வெளியில நின்னு கேக்கும் போதே குடுத்திருந்தா வாங்கிருப்பேன். இந்த 10 ரூபா ஜவாய். இத நான் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீ குடுத்திருந்தா வாங்கிருப்பேன். இந்த 50 ரூபா. இதையும் நான் வாங்கலன்னா உனக்கு தான் கேவலம். அப்பா, பரம்பரை மானம் தப்பிச்சுது. மம்மி டாடி ஹெல்ப் மீ, மம்மி டாடி ஹெல்ப் மீ. ஓஹோ, நீங்களா இங்கிலீஷ்ல வேற பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? நோ நோ, திஸ் இஸ் நேஷனல் டேப் ரெக்கார்ட், நேஷனல் லாங்குவேஜ். நீங்க கூட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்க கூடனா இந்த நாட்டுல இவங்க தான் பேசணும், இவங்க பேச கூடாதுன்னு சட்டம் இருக்கா? இது என்ன டேப் ரெக்கார்ட் வச்சு பிச்சை எடுக்கிறேன்? வர வர அந்த வீட்டுக்காரன் கிட்ட கத்தி கத்தி உயிர் போகுதியா? சில பேமானிங்க 10,000 கேள்வி கேட்டுவிட்டு ஒண்ணு இல்லைன்னு சொல்லி அனுப்பிடுறானுங்க. இந்த மாதிரி கேவலமான குரல காலையில ஏன் கேப்பானு அந்த டேப் ரெக்கார்டு. அது மட்டும் இல்ல, சோத்த போடுறானுங்க, தண்ணி குடுக்கறானுங்க, வெரி பேட் வாட்டர், அவுட் சைடு பொல்யூஷன், இன்சைடு இன்ஃபெக்ஷன், ஓவர் சவுட்டிங், த்ரோட் பெயினிங். அப்ப சாப்பாடு போட்டு தண்ணி கொடுத்தா வேண்டாம்பீங்க. நீங்க ஒன்லி ரைஸ் மட்டும் போடுங்க சார். ஆல்ரெடி நான் பிஸ்லரி வாட்டர் வச்சிருக்கிறேன். ஃபேமிலி டாக்டர் அட்வைஸ், ஒன்லி மினரல் வாட்டர் தான் சாப்பிட சொல்லி. ஊருக்குள்ள மஞ்சக்காமால பேதி வாந்தி இவங்க எல்லாம் ஓவரா நடமாடுறாங்களா? அவனுக்கு தேவையானது எவ்வளவு அழகா கேக்குறான். என்னப்பா வேணும் உனக்கு? ஏதாவது பொண்ணு இருந்தா போடுங்க ஐயா. உங்க பொண்ணு எனக்கு கட்டி வைங்க ஐயா. ஐயா, சோறு போய் காசு போய் பொண்ணு கேக்குதா உனக்கு? என்ன திமிர் இருந்தா என்கிட்ட பொண்ணு கேப்ப நீ? உனக்கு என்ன தினாவிட்டு இருந்தா ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறேன்னு சொல்லுவேன். அது என்னையா உன்ன பிச்சைக்காரனுக்கு கட்டி வைப்பேன்னு சொல்றீங்க? எங்க தைரியம் இருந்தா உன் பொண்ணை எனக்கு கட்டி வைப்பாப்போ? அது என்னையா பிச்சைக்காரன்னா உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சா? ஊரு பேரு தெரியாத ஒரு பிச்சைக்காரனுக்கு உன் பொண்ணை கட்டி வைக்கிறத விட தினமும் இதே தெருவில் பிச்சை எடுக்கிற எனக்கு கட்டி வைக்கிறதுல என்ன தப்பு? என் பேங்க் பேலன்ஸ் என்னன்னு உனக்கு தெரியுமா? சிட்டில எத்தனை பேங்க்ல எனக்கு அக்கௌண்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனில என் ஷேர் மார்க்கெட் என்னன்னு உனக்கு தெரியுமா? எல்லாமே தெரியாம சொல்லிட்டேன். உங்களுக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா உண்மையிலேயே கல்யாணத்தை பத்தி பேசலாம். தலைக்கு மேல முடி இருக்கு, கையில சட்டி இருக்கு, காலு கீழே செருப்பு இருக்கு, ஓ மண்டைக்கு லவ் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்கும். அந்த வயிற்றுல அந்த பொண்ணோட லவ் கெடுத்துறாத, போய் அவ காதலோடவே வாழவை. போடா அரக்கிரவுண்டு தலையா. மம்மி, நிறைய சோறு இருக்கு, கொஞ்சம் குழம்பு இருந்தா ஊத்துங்க. அப்படியே உள்ளவா, இங்க நிறைய குழம்பு இருக்கு, சோறு தான் இல்ல. ஐயோ, இது புது டைப்பா இருக்குடோ. போற போக்க பார்த்தா வீட்டை வாடகை கூட்டிட்டு இவனுக்கு நம்ம தொழிலுக்கு வந்துருவானு போட்டுக்கடோ. ஏண்டா என்ன அடிச்ச? ஒழுங்கா அம்மா தாயேன்னு பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தேன். அதெல்லாம் பழைய வார்த்தை, உனக்கு புதுசா ஒண்ணு சொல்லித்தாரன்னு சொல்லி என்ன இப்படி எல்லாம் அடி வாங்க வச்சுட்டியாரா பாவி? உன்னை தனியா வந்து அடிக்க முடியாதுங்கிறதுக்காகத்தான் சங்க தலைவரையும் சங்க தலைவியையும் கூட்டிக்கிட்டு வந்திருக்கேன். உன்னை யாரா அடிச்சாங்க? ஒருத்தனா ரெண்டு பேரா சொல்றதுக்கு, ஒரு தெருவே சேர்ந்து மொத்தி பிடிச்சு. நான் கத்து கொடுத்ததை கூப்பிட்டதால உன்னை தெருவே சேர்ந்து அடிச்சா? எங்க ஒருக்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. மர்க்கா மர்க்கா சொல்லு. மம்மி வாடே. ஆட உங்க கூர்க்காவுக்கு பிறந்தவன வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே.
உன்னை நான் என்னன்னு கூப்பிட சொன்னேன்? மம்மி டாடின்னு கூப்பிட சொன்னா டாடி விட்டுட்டு மம்மிய போய் வாடினா எந்த டாடிக்கு தாண்டா கோபம் வராது? சோரி பிடிச்ச பயல எல்லா தலைவே புண்ணு வந்தவளை எல்லாம் தலைவீன்ற. போன வாரம் 15,000 பேங்க்ல போட்டேன், இந்த வாரம் 14,700 ரூபீஸ் தான் இருக்கு. 300 ரூபீஸ் கம்மியா இருக்கு, இது எப்படி சரி கட்டுறது? வெள்ளச்சாமி. எது வெள்ளச்சாமியா? ஏ குள்ளி, பேர் வச்சு கூப்பிடுற நீ. கூட பிறந்தவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மரியாதை கொடுக்கறவங்கள அண்ணன்னு கூப்பிடலாம், மனசுக்கு பிடிச்சவங்கள அண்ணன்னு கூப்பிடலாமா? சரி தம்பின்னு கூப்பிடு. ஏய், இத்தனை நாள் அந்த சொறி மண்டையன் கோண வாய மனசுல இருந்துட்டு இன்னைக்கு என் மனசுக்கு வந்தீங்கன்னா எனக்கு சொறி பிடிச்சிரும், என் வாயும் கோண வாயா போயிடும், தள்ளி உட்கார. இல்லங்க, அவர்தான் என்ன நினைச்சிட்டு இருக்காரு? நான் எப்போ உங்களதான் நினைச்சிட்டு இருக்கேன். வெள்ளச்சாமின்னு நான் எப்படி உங்களை கண்டுபிடிச்சேன்? எப்போ உங்களே நினைச்சிட்டு இருக்கதால நீங்க எங்க பாஸ் பண்ணாலும் உங்க ஸ்மெல்ல என்னால கண்டுபிடிக்க முடியும். எந்த நேரமும் குளிக்காம சுத்திட்டு உன்னோட ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிக்கலாம். இப்ப நீங்க பணத்தை தானே நின்றுட்டு இருக்கீங்க, அது எப்படி உனக்கு தெரியும்? வாசனைய மூக்கலையும் சவுண்ட காதலையும் என்னால கண்டுபிடிக்க முடியும். நீ ஒரு நல்ல பாம்புக்கு பிறந்த விடு, மத்தவங்க எல்லாம் என்ன கம்ப்யூட்டர்ல கண்டுபிடிக்கறாங்க. Day is a dark, night is a dark, year a dark, what? Blind is a dark, but our love is always bright. ஐயோ, நம்ம ரெண்டு பேருக்கு இருக்கிற இங்கிலீஷ் அறிவுக்கு ஹாலிவுட்ல தான் பிச்சை எடுக்கணும். Let us go to America after marriage. Yeah.